days of Grand Europe trip. Easy EMI of rupees 25,000 only with GT Holidays. Comfortable and colourful. Indian Fla. Leggings and Checkings. என்னோட கால் மேல நான் இப்படி என் குழந்தைய வச்சுக்கணும். வச்சுட்டு என் குழந்தை காலை நான் இப்படி ஃபோல்ட் பண்ணி முட்டி இப்படி பெண்ட் பண்ணி இப்படி வச்சுக்கிறேன். அப்ப லைட்டா இப்படி பண்ணனா பிறந்து ஒரு 1 வீக்ல இருந்து செய்ய ஆரம்பிக்கலாம். 1 வீக்ல அடிக்கடி போய்கிட்டே இருப்பாங்க. ஒரு 30 டேஸ் வரைக்குமே குழந்தைங்க ஒவ்வொரு ஃபீடுக்கு அப்புறமும் நம்ம இதை பழக்கலாம். ஸோ இது வந்து நம்மளுக்கு ஈஸியா இருக்கும் குழந்தைக்கு. அப்புறம் இப்படி காலில் போட்டு இப்படி வச்சா டாக்ஸ் பெல் ரிஃப்ளெக்ஸ் மாதிரி நான் ஆய் போகணும்னு என் குழந்தைக்கு புரியும். ரொம்ப பதட்டமா இருக்குங்க. ஸ்கூலுக்கு கிளம்பணும், ஒரு எக்ஸாம் போகணும், ஒரு பஸ்ஸை பிடிக்கணும், ஒரு தடவை டாய்லெட் போயிட்டு போவாங்க. ஸ்கூல் பஸ் ஹார்ன் அடிச்சோடனே பாத்ரூம்ல போயிட்டு டாய்லெட் போயிட்டு போவாங்க. கோவிட்ல 3 வருஷம் வீட்லயே இருந்த பசங்க இந்த ப்ராப்ளமே இருந்திருக்காது. ஸ்கூல் இப்ப ஆரம்பிச்சோடனே இவ்வளவு நாள் ஒழுங்கா தான் மேடம் இருந்தான், இப்ப என்னமோ ஸ்கூலுக்கு போக கூடாதுன்னு பண்றானா இல்ல வேணும்னே நடிக்கிறானான்னு சொல்லுவாங்க. அந்த மன பதட்டம், ஒரு போய் ஸ்கூல்ல டீச்சர்ஸ் ஃபேஸ் பண்ணும், ஹோம் ஒர்க், எக்ஸாம், அந்த பய உணர்வுல குழந்தைங்களுக்கு இரிட்டபிள் பபல் சிண்ட்ரோமோட முதல் அறிகுறி. அவ்வளோ ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்தோம், ட்ரிப்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம், குழந்தைக்கு ஒத்துக்காம போச்சு. அது இது மாங்க நான் சொல்லுவேன், 2 ஸ்பூன் தேன், 4 ஸ்பூன் எலுமிச்சை சாறு, 4 ஏலக்காய் தட்டி அதோட விதை மட்டும், 7 அரிசிம்பாங்க, அதை மிக்ஸ் பண்ணி ஜஸ்ட் சாப்பிட்டு கொடுத்துட்டா போதும். அந்த குழந்தைங்களுக்கு மோஷன் போடுறது அப்படி சுவிட்ச் போட்டோமா நின்றோம். நிறைய பேர் நம்ம பார்க்குறோம் ஷவர்மா சாப்பிட்டு இறந்து போயிட்டாங்க, வயிறு வலிச்சிச்சு இறந்து போயிட்டாங்க. ஒன்றுமே இல்லை, கெட்டு போன சாப்பாடு சிக்கன் சாப்பிட்ருக்காங்க. வீட்டுக்கு வந்து பெஸ்ட் டிஸ்இன்ஃபெக்டன் இது தேன் இருக்குது பார்த்தீங்களா. மோரில் அந்த கம்புங்கூழ் குடித்தாங்கன்னா காலேஜ்னே குடல் ஃபுல்லாக அப்படி, இப்போ என்ன டிடாக்ஸ் ட்ரிங்க்கு அந்த ட்ரிங்க் இந்த ட்ரிங்க்குங்கிறாங்க. காலங்காலமாக நம்ம குடிச்ச டிடாக்ஸ் ட்ரிங்க் மாதிரி எதுவுமே கிடையாது. நீங்கள் சொல்கிறீங்க மேடம், நாங்கள் ட்ரை பண்ணோம், என்கிட்ட குடல் புற்றுநோயின்னு வர 100ல 95 பேரில் நான் கேட்குது குழந்தையிலேருந்து அவங்க சரியாக டெய்லி மோஷன் போயிருக்க மாட்டாங்க. நான் அப்போ சொல்வேன், உடம்புல செப்டிக் டேங்கா, கழிவை நான் வெளியேற்றல, ஒரு நாளைக்கு மேலே வச்சுருக்கேன், அப்போ என் உடம்பு வந்து உள்ளுக்குள்ளே அது வந்து கெட்டு போய்கிட்டு இருக்க மாதிரி தானே. உலகத்திலேயே மோஷன் போகிறதுக்கு இதை விட பெஸ்ட்டு டிப்ஸ் இனிமேல் வருமானு எனக்கு தெரியல, இருக்குமான்னு கூட எனக்கு தெரியல. சக்கரை வெள்ளிக்கிழங்கு அப்படி எல்லாமே கிளியர் ஆகிடும். அதுக்கப்புறம் 2-3 வருஷத்துக்கு கூட பேஷன்ஸ், அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, அந்த ஒரு தடவை கொடுத்துதான் மேம் இன்னி வரைக்கும் என் குழந்தைக்கு மலச்சிக்கலே இல்லைன்னு சொல்லுவாங்க. இப்போ சில பேர் டீ சாப்பிட்டா தான் மோஷன் போவேன், சில பேர் ஸ்மோக் பண்ண, இதுதான் நான் சொல்கிறேன், மைண்ட் வந்து அதுக்கு அடாப்ட் ஆகிருக்கு. அடிக்ஷன், ஒரு டைப் ஆஃப் அடிக்ஷன். அந்த மாதிரி டீ குடித்தா மோஷன் வரும், ஒரு தம் அடித்தா தான் மோஷன் வரும், பறக்கும் போதுலே தம் அடிச்சுட்டா வந்திருப்பாங்க. பிஹைன்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம டாக்டர் ஆஷா லெனின் அவங்களோட தான் இருக்கோம். தொடர்ச்சியாக நிறைய டாபிக்ஸ் பேசிகிட்டு இருக்கோம் மேடம். இன்றைக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக்னு தான் நினைக்கிறேன். இது மோஷன் அப்படின்னா காலையில் ஒரு டைம் நைட் ஒரு டைம் போனால் தான் வந்து ஹெல்த்தி அப்படின்னு ஒரு நினைக்கிறோம், அதுதானான்னு சொல்லுங்கள். பட் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அடிக்கடி சாப்பிட்ட உடனே மோஷன் போகிற ஹேபிட்ஸ் இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா மோஷனே போக மாட்டாங்க, 2 டேஸ் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்க. இதில் எது ரைட் ஹேபிட், எப்படி பண்ணணும்? ஆக்சுவலி குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் என் கிளினிக்கில் நான் 2 வகையாக பிரிக்கிறேன். சாப்பிட்டோன்னே மோஷன் போகிறது ஒரு தனி டாபிக், அண்டு 2 நாளைக்கு 1 தடவை 3 நாளைக்கு 1 தடவை மோஷன் போகிறது ஒரு டாபிக். இதில் ரெண்டுமே நம்ம எப்படி சொல்லலாம்னா, 1 நாளைக்கு 1 தடவை காலை கடன், காலைல எழுந்திரிச்சோடனே மோஷன் போகணும். இது தாண்டி சில குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, அதில் பெரியவங்க ரொம்ப ஆங்ஸைட்டி, மனப்பதட்டம், ரொம்ப பய உணர்வு இருக்கவங்க, அந்த உடம்பு வந்துட்டு நம்மளோட மனசுக்கு ஏற்ற மாதிரி தான் வேலை பார்க்கணுன்றது, இது ஒரு எக்ஸாம்பிள், ரொம்ப பதட்டமாக இருக்குங்க. ஒரு ஸ்கூலுக்கு கிளம்பணும், ஒரு எக்ஸாம் போகணும், ஒரு பஸ்ஸை பிடிக்கணும், ஒரு தடவை டாய்லெட் போயிட்டு போவாங்க. ஸ்கூல் பஸ் ஹார்ன் அடித்தோடனே பாத்ரூமில் போயிட்டு டாய்லெட் போயிட்டு போவாங்க. கோவிட்ல 3 வருஷம் வீட்லேயே இருந்த பசங்க இந்த ப்ராப்ளமே இருந்திருக்காது. ஸ்கூல் இப்போ ஆரம்பித்தோடனே இவ்வளவு நாள் ஒழுங்காக தான் மேடம் இருந்தான், இப்போ என்னமோ ஸ்கூலுக்கு போகக்கூடாதுன்னு பண்ணுறானா இல்லை வேணும்னே நடிக்கிறானான்னு சொல்லுவாங்க. அந்த மன பதட்டம், ஒரு போய் ஸ்கூலில் டீச்சர்ஸ் ஃபேஸ் பண்ணும், ஹோம் ஒர்க், எக்ஸாம், அந்த பய உணர்வில் குழந்தைங்களுக்கு இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோமோட முதல் அறிகுறி. 2 வகையாக இருக்கு ஒரு நோய், அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ், க்ரான்ஸ் டிசீஸ்னு. ஆக்சுவலி நான் ரொம்ப சிம்பிளாக டிப்ஸ் சொல்லிடுவேன். மோஷன் வந்து குழந்தைங்களுக்கே ஒரு 30-40 தடவை லூஸ் மோஷன் போகிறாங்க, ஒரு டயரியா போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் சொல்வேன் அவ்வளோ ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்தோம், ட்ரிப்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம், குழந்தைக்கு ஒத்துக்காமல் போச்சு. அது இதுமாங்க நான் சொல்வேன், 2 ஸ்பூன் தேன், 4 ஸ்பூன் எலுமிச்சை சாறு, 4 ஏலக்காய் தட்டி அதோட விதை மட்டும், 7 அரிசிம்பாங்க இங்கே செட்டிநாடு பக்கம், அதை மிக்ஸ் பண்ணி ஜஸ்ட் சாப்பிட்டு கொடுத்துட்டா போதும். அந்த குழந்தைங்களுக்கு மோஷன் போகிறது அப்படி சுவிட்ச் போட்டோமா நின்றோம். 40 ரூபா 50 ரூபா டயரியா போய் ஐவி போய்கிட்டு இருக்கோம், ஃபோனில் கேட்பாங்க டிப்ஸுன்னு, இதை சொல்வேன் ஸ்டாப் ஆயிடும். இந்த குடலோட இன்டெஸ்டல் பெரிஸ்டால்சிஸ், இப்போது நிறைய பேர் நம்ம பார்க்குறோம் ஷவர்மா சாப்பிட்டு இறந்து போயிட்டாங்க, வயிறு வலிச்சிச்சு இறந்து போயிட்டாங்க. ஒன்றுமே இல்லை, கெட்டு போன சாப்பாடு சிக்கன் சாப்பிட்ருக்காங்க. வீட்டுக்கு வந்து பெஸ்ட் டிஸ்இன்ஃபெக்டன் இது தேன் இருக்குது பார்த்தீங்களா. தானும் கெடாது, தன்னை சார்ந்தவங்களும் கெட விடாது.
அமிர்த மாதிரி இவ்வளோ பெரிய பெரிய புண்ணு இருக்கும், அப்படியே அப்படி இருக்கும் கொதறி. தேனை தடவை சொல்வேன், தேன் தடவுடனே உச்சந்தலை வரைக்கும் எரியுதும்பாங்க, ஆனால் ஒரு வாரத்தில் பட்டு போல் ஆறிடும். உலகத்திலேயே பெஸ்ட்டு மருந்து, பெஸ்ட்டு அமிர்தம்னா அது தேன். ஒரு தேன் எடுத்து நீங்கள் ஒரு பாட்டிலில் வைங்களேன், ஒரு ஒரு சாப்பாடை எவ்வளோ நாள் வைக்கலாம், ஒரு 10 நாள், 20 நாள், 2000, 3000 வருஷனாலும் அந்த தேன் கெட்டு போகாது. ஸோ இந்த தேன் வந்து அவ்வளோ பெரிய டிஸ்இன்ஃபெக்டன். இது நிறைய பேர் தெரியாமல் போய் ஆயிரக்கணக்கில் செலவழிச்சு குழந்தைங்களாம் அவ்வளோ ட்ரிப்ஸ் எல்லாம் போட்டால் இதை ஃபஸ்ட்டு பண்ண உடனே சுவிட்ச் போட்டமாக நிற்கும். அடுத்து ஒரு மலை வாழைப்பழம். மலை வாழைப்பழம் என்ன பண்ணோம்னா, இந்த குடல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த குடலில் இன்டெஸ்டினல் வில்லைன்னு ஒன்று இருக்குது, அலைப்போல் இப்படி ஆடிட்டே இருக்கும். அதோட வேலை வந்து உணவு சாப்பாடு வந்துட்டு இங்கேருந்து வயிற்றுலேருந்து அப்படியே பெருங்குடல் சிறுங்குடல் போகும்போது அதில் இருக்க சத்தெல்லாம் உறிஞ்சி ரத்தத்துக்கு அனுப்பணும். ஏன்னா ஒவ்வொரு லேயராக கடந்து போதும் என் உடம்புல சாப்பாடு, அந்த லேயரில் அதை அப்சர்வ் பண்ணணும். சம்டைம்ஸ் வந்துட்டு அந்த இன்டெஸ் லூஸ் மோஷனாக போகிறவங்க, சாப்பிட்டோன்னே மோஷன் போகிறவங்களுக்குலாம் அந்த இன்டெஸ்டல் வெளியெல்லாம் அரிச்சிட்டு போயிடும். அவங்களுக்கு வந்து அப்போ சாப்பிட்ட உடனே அப்படியே மோஷனில் போயிடுவாங்க. என்னுடைய வயிற்றில் கிரைண்டர் மிக்சி மாதிரி கிடையாது, சுவிட்ச் கிடையாது இல்லையா, அலைகள் மாதிரி எவ்ரி 20 மினிட்ஸ் ஒன்ஸ் அந்த பெரிஸ்டால்டிக் மூமெண்ட்ஸ் நடக்கும். அப்போ மோஷன் வந்து கிராஜுவலாக கீழே நகர்ந்து போகுது உணவு எல்லாமே. ஆனால் இந்த மாதிரி ஐபிஎஸ் இருக்கவங்களுக்கு எவ்ரி 20 செகண்ட்ஸ் ஒன்ஸ் போகும். ஸோ சிலர் 7 தடவை 8 தடவை 10 to 12 தடவை மோஷன் போவாங்க. அப்போ என்ன சாப்பிட்டாலும் வெயிட் போடாது, ரொம்ப வீக்காக இருப்பாங்க ரொம்ப, ஏன்னா அவங்களுக்கு அப்சார்ப்ஷனே இருக்காது. ஸோ இந்த இரிட்டபிள் பவல்ஸ்க்கு மோஸ்ட்லி நாங்கள் ஹோமியோவில் கொடுக்குற மருந்து பார்த்திங்கன்னா ஆங்ஸைட்டி கொடுப்போம். அர்ஜினைட்டுன்னு ஒரு மருந்து இருக்குது, மனப்பதட்டம் ஆங்ஸைட்டியை குறைக்க கொடுப்போம், அது மோஷனுக்கு அப்படியே குறைச்சிரும். இந்த ஸ்கூல் போகிற பிள்ளைகளுக்குலாம் ஜெல்சீமியம்னு ஒரு மருந்து இருக்குது, அர்ஜினைட்னு ஒரு மருந்து இருக்குது, அது மைண்டில் ஆக்ட் பண்ணி அந்த ஆங்ஸைட்டியை குறைக்கும். அது மோஷனுக்கு படிச்சிங்கன்னா ஐபிஎஸ்ஸில் வரும், அது மைண்டுக்கும் வரும். ஆனால் நான் என்ன நம்புகிறேன்னா மைண்டு சரியாக அவங்களுக்கு சரியாகுதுன்னு நம்புகிறேன். இது வந்து ஃபர்ஸ்ட் திங். சம்டைம்ஸ் வந்துட்டு வெளியூருக்கு போவாங்க பெரியவங்கெல்லாம், ஊர் விட்டு ஊறி போனால் மோஷன் வராதுன்னு சொல்லுவாங்க, அதுவும் மனசு சம்மந்தமான விஷயம். சின்ன வயசுலேயே குழந்தைங்க டெய்லி காலையில் மோஷன் போவாங்க. அந்த காலத்தில் காலைக்கடன் இந்த பிரச்சனையே இருக்காது, கம்பங்கூழ் சாப்பிடுவாங்க. நம்ம பாட்டன் முப்பாட்டெல்லாம் கம்பு மாதிரி உலகத்திலே பெஸ்ட்டு மலம் இலக்கி எதுவுமே கிடையாது. மோரில் அந்த கம்பங்கூழ் குடித்தாங்கன்னா காலஞ்சனே குடல் ஃபுல்லாக அப்படியே, இப்போ என்ன டிடாக்ஸ் ட்ரிங்க்கு அந்த ட்ரிங்க் இந்த ட்ரிங்க்குங்கிறாங்க, காலங்காலமாக நம்ம குடித்த டிடாக்ஸ் ட்ரிங்க் மாதிரி எதுவுமே கிடையாது. கம்பங்கூழ் வந்து அவ்வளோ பெஸ்ட்டு மோஷன் போகிறது. இதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க மேடம், நாங்கள் ட்ரை பண்ணோம். நீங்கள் வந்து இப்போ குழந்தைங்களாம் மோஷன் போடலாம், 6 நாள் 7 நாள் போல். என்கிட்ட குடல் புற்றுநோயின்னு வர 100 to 95 பேரில் நான் கேட்குறது, குழந்தையிலேருந்து அவங்க சரியாக டெய்லி மோஷன் போயிருக்க மாட்டாங்க. நான் அப்போ சொல்வேன், உடம்புல செப்டிக் டேங்கா, அன்னன்னைக்கு கழிவை நான் வெளியேற்றணும், கழிவை நான் வெளியேற்றலை, ஒரு நாளைக்கு மேலே வச்சுருக்கேன், அப்போ என் உடம்பு வந்து உள்ளுக்குள்ளே அது வந்து கெட்டு போய்கிட்டு இருக்க மாதிரி தானே. யோசிச்சு பாருங்களேன், அது வந்து வெளியவே ஒரு மோஷன் போயிட்டோம், க்ளீன் பண்ணால் மட்டும் எவ்வளோ ஸ்மெல் இருக்குது. அப்போ நம்ம வயிற்றுக்குள்ளேயே அது இருந்தால் என்ன பண்ணுறது? அப்போ டெய்லி மோஷன் பண்ணோம். குழந்தைங்க வந்து டெய்லி காலைல எந்திரிச்ச உடனே முதல்ல டாய்லெட் போனாங்களா? நான் ஹஸ்பண்ட் எத்தனை பீஸுன்னு கேட்பேன், 2 piece 3 piece, ஏன்னா அச்சோ இஷ்யூ மோஷன் போயிட்டாங்களா, ஃபுல்லாக எவாக்குவேட் பண்ணிட்டாங்களா. சில குழந்தைங்க அவசரமாக அடக்கி வச்சுக்கோங்க, சில குழந்தைங்க பாம்பஸ் போட்டால் தான் போகுங்க, சில குழந்தைங்க வந்தால் கூட ஓரத்தில் போய் நின்றுக்கோங்க, யாருமேனா நிற்காது. எத்தனை குழந்தைங்க வீட்டுக்கு நடுவில் வந்தால் போகும், பேப்பரில் தான் போகும். டெய்லி போகணும் ஃபஸ்ட் பாயிண்ட். அந்த டெய்லி போகிறதுக்கு நான் சொல்வேன், கிஸ்மிஸ் பழம் ஒரு 10 கிஸ்மிஸ் பழத்தை எடுங்க, அதை ஊற வச்சுருங்க, அந்த தண்ணியே வச்சு கலை கொதிக்க வைங்க, தண்ணி ஃபுல்லாக ஆவியான அப்புறம் ஒரு வடிகட்டியில் எடுத்து அந்த போட்டு ஸ்பூன் வச்சு இப்படி ஸ்மாஷ் பண்ணும், 10 பழத்துக்கு ஒரு 30 ml அளவுக்கு வரும், அதை குடிக்க வைங்க, டெய்லி மோஷன் போகும். ஸோ கிஸ்மிஸ் பழமும் நான் பண்ணிட்டேன், நான் வந்துட்டு இதுவும் பண்ணிட்டேன், வாழைப்பழம் டெய்லி கொடுத்து பார்த்துட்டேன், பப்பாளி கொய்யாக்காய் கொடுத்துட்டேன், கம்மங்கூழ் கொடுத்துட்டேன், மோஷன் போல. உலகத்திலேயே மோஷன் போகிறதுக்கு இதை விட பெஸ்ட்டு டிப்ஸ் இனிமேல் வருமானு எனக்கு தெரியல, இருக்குமானு கூட எனக்கு தெரியல. நான் சொல்கிற டிப்ஸ் வந்து சக்கரைவள்ளிக்கிழங்கு. சக்கரைவள்ளிக்கிழங்கு அளவுக்கு விட்டமின் ஏ வந்து வேறு எந்த உணவுலையுமே இல்லை, கேரட்டில் கூட இல்லை. இந்த சக்கரைவள்ளிக்கிழங்கு பற்றி நான் சொல்லாத ஒரு விஷயம், ஒரு 3 பீஸ் கட் பண்ணிக்கோங்க, அந்த 3 பீஸை ஒரு குக்கருக்குள்ளே ஒரு கிண்ணத்தில் வச்சுட்டு 1 ஸ்பூன் விளக்கெண்ணெய், ஒரு சின்ன டீஸ்பூனுக்கு 1/2 ஸ்பூன் வந்து பெப்பர், 1 பிஞ்ச் மஞ்சத்தூள், அது வந்து ஸ்டீம் விட்டுறணும், விசில் விட்டுறணும். அது வெந்ததுக்கப்புறம் அதை எடுத்து குழந்தைங்களுக்கு அப்படியே ஊட்டி விட்டுருங்க. அப்படியே 15 நாளைக்கு ஒரு தடவை இனிமா கொடுத்தா தான் மோஷன் போகும், சிரப் கொடுத்தா தான் மோஷன் போகும். இல்லை என் குடலில் மோஷன் தேங்கி இருக்குது, ஒழுங்காக போகாதவங்களுக்கு உலகத்துலேயே எனக்கு தெரிஞ்சு அப்படியே எல்லாமே கிளியர் ஆகிடும். அதுக்கப்புறம் 2-3 வருஷத்துக்கு கூட பேஷன்ஸ், அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, அந்த ஒரு தடவை கொடுத்தது தான் மேம் இன்னி வரைக்கும் என் குழந்தைக்கு மலச்சிக்கலே இல்லைன்னு சொல்லுவாங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல, எனக்கு ஒரு பாட்டி சொல்லிக் கொடுத்த டிப்ஸ் இது. அதுக்கப்புறம் நான் ட்ரை பண்ண நிறைய பேஷன்ஸ்க்கு சொல்லியிருக்கேன்,
சக்கரவெளி கிழங்கு அந்த ஜான்வரி பிப்ரவரியில் ஆக்சுவலி உடம்பு ஃபுல்லாக டிடாக்ஸ் பண்ணி உடம்புல இருக்கிற ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் ஃபுல்லாக இது பண்ணி கேன்சரே வராமல் என் உடம்பை நான் ஒரு வண்டியை போய் கழுவி கொண்டு வர மாதிரி என் உடம்பு சுத்தம் பண்ணிக்கணும்னா சக்கரவெளி கிழங்கு. எவ்வளோ பேர் அதை பற்றி தெரிஞ்சு சாப்பிட்றோம் இல்லை இல்லையா? நீங்கள் சக்கரவெளி கிழங்கை கட் பண்ணி இந்த ஒரு ஸ்பூன் விளக்கான ஒரு அரை ஸ்பூன் வந்துட்டு மிளகு, ஒரு பிஞ்ச் வந்துட்டு மஞ்சள் பாயில் பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு மசிச்சு கூட, 6 மாதத்துலேருந்து ஒரு வயசு இருக்காங்க குழந்தைங்கன்னா சும்மா மசிச்சு ஊட்டி விட்டுடலாம். ஸோ இந்த மோஷன் பிரச்சனைக்கு அது ஒரு நிரந்தர தீர்வாக இருக்கும். சப்போஸ் நம்ம அதை வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகலை குழந்தை வந்து அதுக்கப்புறம் கூட ஒரு வருஷத்தில் 6 மாதத்துல ரிப்பீட் பண்ணலாம். நம்ம அது சில வியாதிகளுக்கு மருந்து தான் கொடுக்கணும், இதெல்லாம் நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணலாம். ஏன்னா மோஷன்றது நம்ம சொல்கிறோம், எத்தனை வீடுகளில் இது சாதாரண பிரச்சனையாக டெய்லியுமே ஃபேஸ் பண்ணுறாங்க. ஒரு தடவை சாப்பிட்டா ஜான்வரியில், அதுக்கப்புறம் வருஷம் ஒரு வீக்லி ஒன் சாப்பிட்டே வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடம்பு ஃபுல்லாக க்ளீன் ஆயிடுது. ரெகுலராக இப்போ மார்னிங் அண்ட் நைட் போகணும், மார்னிங் அண்ட் நைட்டே நான் அக்செப்ட் பண்ணுறதில்ல. ஒரு நாளைக்கு ஒரு தடவை மார்னிங், எவ்ரி 24 hours ஒன்ஸ் மார்னிங். பட் அந்த ஃபுட் ஹேபிட் எப்படி இருக்கணும் மேம்? என்ன சாப்பிட்டா ப்ராப்பராகவே இருக்கும்? ப்ராப்பராகவே இருக்குன்னா குழந்தையிலேருந்து பழகியிருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு ஸ்விட்ச் கிடையாது, போட்டோடனே மோஷன் வர. மோஷன்றது ஒரு லூப்ரிகண்ட், இரும்பு கேட்டு கிரீஸ் ஊற்றுற மாதிரி என்னுடைய குடலுக்கு வந்து தண்ணி தான் கிரீஸ். தண்ணி நல்லா குடிக்கணும். காலையில் எழுந்துச்சோடனே மோஷனே வராதவங்க வெது வெதுப்பான தண்ணி குடிக்கணும். ஸோ அந்த மாதிரி வார்ம் வாட்டர் குடிச்சிட்டு ஒரு 5 sit-ups. இதை விட ரொம்ப பெரிய விஷயம் நான் சொல்லிக் கொடுப்பேன், பிறந்த குழந்தைங்களுக்கு பிறந்ததுலேருந்தே தூங்கி எழுந்திரிச்சோடனே காலில் போட்டு உச்சா விடுவோம். நம்ம தமிழர்கள் கீழே ஒரு சாக்கு போய் போட்டிருப்பாங்க. அதே மாதிரி குழந்தைங்களை காலில் போட்டுட்டு காலை நீட்டிச்சு கீழே நியூஸ் பேப்பர் போட்டுட்டு நான் இப்போ 2 குழந்தைங்களும் காலை இப்படி மடக்கி பிடிச்ச மாதிரி வயிற்று மேலே ப்ரெஷர் கொடுத்த மாதிரி நம்ம இந்தியன் டாய்லெட்டில் இப்படி குத்து வச்சு உட்காருவோம். அது மாதிரி குழந்தைங்களை படுக்க வச்சுட்டு அந்த பொசிஷன், இந்தியன் டாய்லெட் தான் உலகத்திலே மோஷன் போகிறதுக்கு பெஸ்ட். இது இப்போ எல்லா வீட்லேயும் ஒரு வழியெல்லாம் வெஸ்டர்ன் போடுறாங்க, அது வந்து ஃபேண்டசிக்கு போடுறாங்க. ஆக்சுவலி உண்மையாகவே என் குழந்தைங்களுக்கு மலச்சிக்கல் வரக்கூடாது, தினசரி ஹேபிட் வரணும்னு நினச்சா அது வந்துட்டு அவங்க குத்த வச்சு உட்கார வைக்கணும். ஆக்சுவலி இந்தியன் டாய்லெட் வந்து நான் இப்போ குழந்தைங்க என்ன சொல்லுவேன்னா, காலை நம்ம நீட்டியை வச்சுக்கணும், நம்ம குழந்தையும் இப்படி படுக்க வச்சுக்கணும். படுக்க வச்சுட்டு இதான் என் குழந்தை வச்சுக்கோங்களேன், என் குழந்தையோட காலை நான் இப்படி வயிற்று பக்கமாக இப்படி மடக்கி வயிற்றில் லைட்டாக ப்ரெஷர் கொடுக்கணும். அப்போ குழந்தை இப்படி படுக்க வச்சுன்னா டான்னு மோஷன் போயிடுவாங்க. டெய்லி இது காலைல ஒரு தடவை பழக்கணும். டெய்லி காலையில் பழக்கணும்னா கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு மலை பிரச்சனையே இருக்காது. இதுதான் குழந்தைங்கள மோஷன் போக வைக்க வேண்டிய முறை. இப்போ என்னோடய கால் மேலே நான் இப்படி என் குழந்தைய வச்சுக்கணும், வச்சுட்டு என் குழந்தையோட காலை இப்படி மடக்கி வயிற்றில் மைல்டாக இப்படி ப்ரெஷர் கொடுக்கணும். அப்போ இந்த இடத்துல மோஷன் போடுது. நான் இந்தியன் டாய்லெட்டில் உட்காந்தா இப்படி தான் உட்காடுறேன். ஸோ நான் இப்படி படுத்துட்டேன்னா இப்படி வச்சு வயிற்றில் லைட்டாக இப்படி பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். குழந்தை காலை ஃபோல்ட் பண்ணி, இப்படி குழந்தை கால் நீட்டி இருக்குது, என் குழந்தை காலை நான் இப்படி ஃபோல்ட் பண்ணி சும்மா இப்படி முட்டி இப்படி பெண்ட் பண்ணி இப்படி வச்சுக்கிறேன். அப்போ லைட்டாக இப்படி பண்ணேன்னா என் குழந்தை டெய்லி பிறந்து ஒரு 1 weekலேருந்து செய்ய ஆரம்பிக்கலாம். தூங்கி முழிச்சோடனே, ஏன்னா அப்போ வந்து 1 weekக்குள்ளே அடிக்கடி போய்கிட்டே இருப்பாங்க. ஒரு 30 days வரைக்குமே குழந்தைங்க ஒவ்வொரு ஃபீடுக்கு அப்புறமும் நம்ம இதை பழக்கலாம். ஸோ இது வந்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் குழந்தைக்கு. அப்புறம் இப்படி காலில் போட்டு இப்படி வச்சா டாக்ஸ் பெல் ரிஃப்ளெக்ஸ் மாதிரி நான் ஆகி போகணும்னு என் குழந்தைக்கு புரியும். குழந்தைங்க டெய்லி மோஷன் போகிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிறந்த குழந்தை வந்துட்டு 6 நாள் போகாது, 7 நாள் போகாது, இட்ஸ் ஓகேன்னு டாக்டர் சொல்லுவாங்க. எனக்கு அதில் ஓகே இல்லை. ஏன்னா 6 நாள் ஒன்று ஃபீடு பத்தலைன்னா போகாது, வயிறு நிரம்பலைன்னா போகாது. வயிறு நிரம்பி போகாமல் இருக்குன்னா போக வைக்கணும். எனக்கு வந்து அது இட்ஸ் நாட் ஓகே. கிராமத்துலலாம் வெத்தலை காம்பு சொருகுவாங்க, மோஷன் போரட்டில் வெத்தலை காம்பு சொருகுவாங்க. சோப்புலாம் வைப்பாங்க, நான் சோப்புலாம் வைக்கக்கூடாது. அதுமாதிரி வெத்தலை காம்புறது ஒரு இரிட்டன்ட். வச்ச உடனே என்னோடய ஆனஸ் என்ன பண்ணால் அதை புஷ் பண்ண, ஃபாரின் பாடி புஷ் பண்ண ட்ரை பண்ணும், அப்போ ஆட்டோமேட்டிக்காக மோஷன் போயிடும். சிலர் விளக்கெண்ணெய் வைப்பாங்க. எனக்கு இந்த மாதிரிலாம் வைக்கிறத விட இதை பழக்கம் பண்ணிட்டா அந்த மைண்ட் ரிஃப்ளெக்ஸ் வந்துச்சுன்னா டான்டான மோஷன் போயிடுவாங்க. இன்னொரு கேள்வி மேடம், இந்த மாதிரி டாபிக் நம்ம பேசும்போது சில பேருக்கு சில ஹேபிட் பண்ணால் தான் மோஷன் வரும் அப்படின்றது, அது என்ன கணக்கு? இப்போ சில பேர் டீ சாப்பிட்டா தான் மோஷன் போவேன், சில பேர் ஸ்மோக் பண்ண, இதுதான் நான் சொல்கிறேன். மைண்ட் வந்து அதுக்கு அடாப்ட் ஆகிருக்கு அந்த விஷயத்துக்கு, சரிங்களா? இப்போ கால் இப்படி வைக்கிறது என் மைண்டுக்கு ஒரு ரிஃப்ளெக்ஸ், அடிக்ஷன், ஒரு டைப் ஆஃப் அடிக்ஷன். அது வந்து ஒரு பழக்கம். அந்த மாதிரி டீ குடித்தா மோஷன் வரும், ஒரு தம் அடித்தா தான் மோஷன் வரும், பறக்கும் போதுலேயே தம் அடிச்சுட்டா வந்திருப்பாங்க. இல்லை, அது போக போக பழகி ஒருவேளை அது ரியாக்ட் பண்ணுதான் கேட்குறேன். எவ்ரி திங் இஸ் மைண்டு. இப்போ திடீர்னு ஒரு வீட்டில் ஒரு டெத்து, ஒரு சோகம்னா பசிக்காது, சாப்பிட மாட்டோம், தூக்கம் வராது. இதுக்கும் அந்த நம்மளோட ஹேபி, அது வந்து என்ன சொல்கிறது, நம்ம மனசு வந்து நம்ம உடம்புக்கு சம்மந்தமானது. மனசு வேறு, உடம்பு வேறு இல்லை. என்னுடைய மைண்டு தான் என்னோடய பாடி. நான் எப்படி சொல்வேன்னா,
நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், நான் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கேன், எனக்கு ஒன்றுமே ஆகாதுன்னா அதுதான் என்னோடய மெமரி செல்ஸ்க்கு, என்னோடய டிஷ்யூஸ்க்கு, என் உடம்புக்கு போய் கமாண்டாக பதியும். எனக்கு அதாயிரமோ இதாயிரமோ பயந்துகிட்டே இருக்கவங்களுக்கு அது ஆகும். நான் பயந்துக்கிட்டே இருந்தால் அதே மாதிரி ஆச்சு. ஏன்னா என்னோடய மெமரி செல்ஸ்க்கு தான் எனக்கு ஒன்றுமே இல்லை, நான் நல்லா ஒர்க் பண்ணுவேன், காலையில் நைட் வரைக்கும் நான் டயர்டே ஆக மாட்டேன், நான் ஃப்ரெஷ்ஷாக இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்க ஃப்ரெஷ்ஷாக தான் இருப்பாங்க. ஏன்னா அந்த கமெண்ட் தான் அவங்க மெமரிக்கு பாஸ் பண்ணுறாங்க, ஒவ்வொரு செல்ஸ் டிஷ்யூஸ்க்கும் பாஸ் பண்ணுறாங்க. என்ன போல் வாழ்க்கைங்கிறாங்கல்ல, என்னால் முடியும்னு நினச்சவங்களால முடியும், முடியாதுன்னு நினச்சவங்களால முடியாது. அடுத்தவங்களுக்கு கெடுதலே நினச்சிட்டு இருக்கவங்க தானும் கெட்டு போயிடுவாங்க, ஏன்னா அந்த எண்ணங்கள் அவங்களுக்கே தானே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ நம்மளோட தாட் ப்ராசஸ் இதில் சில விஷயங்கள் நாம் அதான் சொன்னேனே காலையில் நம்ம பேசின மாதிரி தான், ஒரு விஷயத்துக்கு நான் பழகிட்டேன்னா நான் அதுவே எனக்கு ஒரு அடிக்ஷன் ஆயிடுது. பிரெயின் அடிக்ஷன் தான் உலகத்துலேயே மோசமான அடிக்ஷன். நிறைய விஷயங்கள் பேசியிருக்கீங்க மேம், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், பார்க்குறவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறோம். நன்றி. தேங்க்யூ, தேங்க்யூ. 10 days of grand Europe trip, easy EMI of rupees 25,000 only with GT Holidays. Comfortable and colorful Indian flag, leggings and checkings.